வணக்கம். கடந்த மாதம் வந்து இந்த பொக்கிமான் கோன்னு ஒரு கேம் ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லாக ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணிச்சு. நிறைய பேர் வந்து அதுக்கு ஃபேன் ஆகி தீவிரமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இன்னும் அந்த கேம் ரிலீஸ் ஆகலை, இருந்தாலும் அது ஏதோ பண்ணி டவுன்லோட் பண்ணி சில பேர் வந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வரைக்கும் இருந்த கேம் என்னென்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க. ஸோ அவங்களெலாம் வந்துட்டு நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வரோம், வெளியில் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட கேம் தான் இந்த பொக்கிமான் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா, இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே தனியாக கேம் விளையாடிட்டு இருந்தோமோ இப்போ வெளில தனியாக சுற்ற போகிறோம், அதுதான் நடக்க போகுது. இன்னொன்று வந்து இப்போ இந்த பெண்களுக்கு எதிரான குடும்பம் எல்லா நாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. இப்போ அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒருத்த வந்து இப்படி ஃபோனை வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான், ரோட்டில் நடந்துக்கிட்டே போகிறான் அப்படின்னா, அவன் வந்து நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறானா, நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானா, இல்லை அவன் பொக்கிமான் கோ விளையாடிட்டு இருக்கானா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் கலப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொக்கிமானை பிடிக்கிறேன்னு வந்துட்டு ரோட்டுக்கு நடுவில் ஓடி போயிடுற வாய்ப்பும் இருக்குது, ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் தண்டவாளத்தில் பொக்கிமான் கோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து பயங்கர ஒரு உயிர் சேதாரத்தையும் நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களே வந்து அந்த கேம் விளையாடும் போது அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக விளையாடும் போது அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குது, வண்டி வருதா போகுதா, நம்ம நடு ரோட்டில் இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம கேர் பண்ண மாட்டோம். பட் சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து அவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். ஸோ அவங்க இந்த பொக்கிமான் கோ விளையாடினாங்க அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரும், அவங்கள வந்து ஈஸியாக இப்போ கிட்னாப் பண்ணிட்டு தூக்கிட்டு போகலாம், இல்லை அவங்களுக்கும் வந்து இந்த ஆக்சிடென்ட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், யாரும் மேலேயாவது போய் மோதலாம், இன்கேஸ் எதிரில் இருக்கவனும் பொக்கிமான் விளையாடிட்டு வரான், இவங்களும் பொக்கிமான் விளையாடிக்கிட்டு போகிறான்னா மோதிக்கிட்டு பிரச்சனை ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இந்த பொக்கிமான் கோ வந்து இந்த மாதிரி மக்களை வெளில கூட்டிகிட்டு வரேன், காற்று வாங்க வைக்கிறதுக்காக தான் கேம் உருவாக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பொய் தான். மொத்தத்தில் வந்து காசு பார்க்குறதுக்கு தான் இந்த கேம் உருவாக்கியிருக்கானுங்க. இதில் வந்து இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் அதை மீறி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கெடுதலான விஷயந்தான் மக்களுக்கு. ஸோ இப்போ வந்து வெளியில் காற்று வாங்கணும் இல்லை வாக்கிங் போகணும் அப்படின்னா வந்து நம்ம எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த வாக்கிங்கில் தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். அதாவது வந்து நம்ம ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்குறதோ இல்லை பொக்கிமான் கோவை போட்டுட்டு நடக்கிறதோ இல்லை வந்து ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டே நடக்கிறதோ அதெல்லாம் வந்து வாக்கிங் லிஸ்ட்லேயே சேராது. நம்ம வந்து ஒரு பரிபூர்ண ஒரு கான்சன்ட்ரேஷனோடு நடக்கும்போது அந்த இயற்கையோடு நம்ம மிங்கிள் ஆக வாய்ப்பு இருக்குது, நமக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும், அந்த யூனிவர்ஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை தான் நம்ம பண்ணியாகணுமே தவிர, கேம் மூலமாக வந்து நம்ம காற்று வாங்குகிறோம், வெளியில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்பும்படியாக இல்லை. எப்போல்லாம் நம்ம வந்து மூளை வச்சு யோசிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு அது சோர்வு தான் கிடைக்கும், நமக்கு அது எந்த வித ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் கொடுக்காது, எந்த வித எனர்ஜியும் கொடுக்காது. அதனால் வந்து பொக்கிமான் கோ விளையாட போகிறீங்களா இல்லை எந்த கேம் விளையாட போகிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம வந்து ஆஃபீஸில் எவ்வளோ வேலை பார்க்குறோம், மூளையை கசக்கி பிசைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். திரும்பவும் அந்த மூளையை கசக்கி பிசைக்கு நான் கேம் விளையாடுவேன், பொக்கிமான் கோ விளையாடுவேன், ரோட்டில் போய் ஆக்சிடென்ட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ இதை பற்றி நீங்களும் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கருத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.